இந்த இந்த பெருமை வள்ளுவனுக்கு இல்லை. நான் வள்ளுவனை தாழ்த்தி சொல்லவில்லை. வள்ளுவன் கழகங்கள் அமைத்தார்கள். அந்த கழகங்கள் பெரிய அளவிலே நின்று பிடிக்கவில்லை. இளங்கோவுக்கு கழகம் அமைத்தார்கள். அந்த கழகங்கள் பெரிய அளவிலே நின்று பிடிக்கவில்லை. சேக்கலார் கழகங்கள் ஓரளவு நிற்கிறது. ஆனால் கம்பன் கழகங்கள் அளவு பெருமை பெற்று நிற்கவில்லை என்பது என் கருத்து. நான் நினைக்கிறேன், இது கம்பனுடைய ராசி. எனக்கு வணக்கம் சொன்னார்கள், வாழ்த்து சொன்னார்கள் என்று மனதிலே ஒரு பட்டியல் வைத்துக் கொள்வேன். பொன்னையா சொன்னார், கந்தசாமி சொன்னார், இப்படி ஒரு 10 பேர் சொல்வார்கள் அல்லவா, இந்த பெயர்களை மனதிலே வைத்துக் கொள்வேன். வீட்டுக்கு வந்தவுடனே இந்த பணப்பட்டியை திறப்பேன். கால் கழுவி விட்டு பணப்பட்டியை திறப்பேன். திறந்துவிட்டு இந்த பணத்தை பார்த்து, இன்றைக்கு உனக்கு கந்தசாமி வாழ்த்து சொன்னார், இன்றைக்கு உனக்கு பொன்னையார் வணக்கம் சொன்னார், இப்படியெல்லாம் சொல்லுகிற வழக்கம், இதைத்தான் நான் சொல்கிறேன் என்றேன். அதிலே இவன் ஒரு வழக்கம் வைத்திருந்தான். இந்த எல்லாரும் இவனுக்கு வணக்கம் சொல்கிற பொழுது இவன் திருப்பி வலம் வந்தேன். அப்போதெல்லாம் நான் யாரையாவது வீதியிலே கண்டு வணக்கம் சொன்னால் எனக்கு பதில் வணக்கம் சொல்ல மாட்டார்கள். ஒரு தீபாவளி பொங்கல் என்று வந்து நான் யாருக்காவது வாழ்த்து சொன்னால் எனக்கு பதில் வாழ்த்து சொல்ல மாட்டார்கள். அவசரத்துக்கு நான் ஏதாவது கொஞ்சம் பண உதவி செய்ய முடியுமா என்று கேட்டால் உடனே முகத்தை திருப்பிக் கொள்வார்கள். இப்படி இருந்த என்னுடைய வாழ்க்கை திடீரென ஒரு நாளிலே இந்த பரிசு சீட்டு விழுந்தவுடனே என் வாழ்க்கை மாறிவிட்டது. இப்பொழுது நான் வீதி வீலே போனால் எனக்கு தெரியாதவன் கூட என்னை பார்த்து ஒரு வணக்கம் சொல்ல, என்ன மந்திரம் சொல்கிறீர்கள், நான் அவர்களுக்கு சொன்னேன், இவர்கள் எனக்கு வணக்கம் சொல்லவில்லை, இந்த பணத்துக்குத்தான் வணக்கம் சொல்கிறார்கள், ஆகவே அவர்கள் வணக்கம் சொல்கிற பொழுது நான் ஓம் நான் சொல்லுகிறேன், சரி நான் போய் சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு வந்து இந்த பணத்துக்கு இன்றைக்கு இன்னார் உன்னை விசாரித்தார்கள், வாழ்த்தினார்கள், வணக்கம் சொன்னார்கள் என்பதை சொல்லுகிறதுக்குத்தான் நான் இதை சொன்னேன் என்று சொன்னான். இது எங்கள் ஊரிலே நான் சின்ன வயசிலே படித்த தமிழ் பாட புத்தகத்தில் இருந்த கதை. எனக்கு என்ன ஞாபகம் வருகிறது என்றால், இன்றைக்கு நீங்கள் எல்லாம் பாராட்டுகிறதை பார்த்தால் நானும் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன், ஓம் நான் சொல்லுகிறேன். விட மாட்டான், பூட்டி வைத்திருப்பான். ஏதாவது வேலை அலுவலாக வெளியிலே போவான். போய்விட்டு வந்தால் காலை கழுவுவான். காலை கழுவி விட்டு அந்த பூஜை அறைக்கு போவான். அந்த பெட்டியை திறப்பான். ஏதோ மந்திரம் போல அடுத்தடுத்து சொல்லுவான். பிறகு பூட்டி விட்டு வந்து விடுவான். இவன் மனைவிக்கு ஒரு பெரிய கவலை. இவன் என்ன செய்கிறான், எனக்காவது சொல்லலாமே என்று இவனுக்கு பெரிய கவலை. இவள் மனைவிக்கு கேட்டு பார்த்தால் இவன் சொல்வதில்லை, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். ஒரு நாள் இவளுக்கு தாங்க முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் இவனுக்கு ஒன்றும் பண்ண முடியவில்லை. இவளை அழைத்து கொண்டு போனான். பூஜை அறைக்குள்ளே கொண்டு போய் அந்த பெட்டியை திறந்து காட்டினான். அந்த பெட்டிக்குள்ளே வேற ஒன்றும் இல்லை. இவள் நினைத்தால் ஆறு குருநாதருடைய படமோ சாமியினுடைய படமோ ஏதோ இருக்கும் என்று தான் இவள் நினைத்தாள். பெட்டியை திறந்தால் பெட்டிக்குள்ளே ஒரு கட்டு பணம் மட்டும் இருந்தது. ஐயா, இந்த பணத்தை இந்த பெட்டியில் வைத்து ஒவ்வொரு நாளும் வந்து ஏதோ சொல்கிறாயே, என்ன சொல்கிறாய் என்று இவள் கேட்டாள். அப்போ இந்த இவன் சொன்னான், பெண்ணே நான் தெரியாதவன் கூட நான் வாழ்த்து சொல்லாமலே எனக்கு வாழ்த்து சொல்லுகிறான். நான் கேட்காமலே வங்கிகள் எனக்கு கடன் தரட்டுமா என்று என்னை கேட்கின்றன. நான் நினைத்து பார்த்தேன், இந்த மரியாதையெல்லாம் யாருக்கு இவர்கள் தருகிறார்கள் என்று நினைத்தேன். எனக்கு தருவதாக இருந்தால் நான் ஏழையாக இருந்த பொழுதும் இந்த மரியாதைகளை எல்லாம் எனக்கு தந்திருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் அப்போ இதெல்லாம் தராத இந்த மரியாதையை தருகிறார்கள் என்றால் இதற்கு காரணம் இந்த பெட்டியிலே இருக்கிற பணம்தான். ஆகவே நான் என்ன செய்வேன், அவர்களை அவமரியாதை செய்யக்கூடாது, அதை ஏற்றுக்கொள்வேன். இன்றைக்கு நான் வெளியில் போறேன். ஆனால் தமிழ்நாட்டிலே என்னுடைய புகழ் வளர்ந்திருக்கிறது. அது உங்கள் எல்லாருடைய நடவடிக்கைகளாலே தெரிகிறது. அதிலிருந்து நான் என்ன முடிவு செய்திருக்கிறேன் என்றால், பேசாமல் இருந்தால் புகழ் வளரும் என்று தெரிகிறது. பேசி வளர்ந்ததை விட பேசாமல் வளர்ந்திருக்கிறது. உங்கள் எல்லோருடைய அன்புக்கும் உங்கள் பாதங்களில் தலை வைத்து நான் வணக்கம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நேற்றைய தினம் நான் பேச வேண்டியவன் பேசாமல் சுருக்கிவிட்டேன்.
இரவு பூராவும் எனக்கு தூக்கம் வணக்கம் சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொல்வானாம். எங்கள் ஊரிலே இந்த சம்மதம் என்று சொல்வதற்கு நீங்கள் ஆமா என்று சொல்வீர்கள், நாங்கள் ஓம் என்று சொல்வோம். இது எங்கள் ஊரில் ஒரு வழக்கம். ஓம் என்றால் சரி என்று அர்த்தம். அம்மாவை பையனை அம்மா கூப்பிட்டால் ஓம் வருகிறேன் என்பான். இது எங்கள் ஊர் தமிழ். இவன் இந்த எல்லாரும் வணக்கம் சொல்லுகிற பொழுது இவன் என்ன செய்வானாம், வணக்கம் சொல்லுகிறவர்களை பார்த்து ஓம் நான் சொல்லுகிறேன் என்பானாம். இவர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், இது என்ன இவன் நாங்கள் இவனுக்கு வணக்கம் சொன்னால் இவன் ஓம் நான் சொல்லுகிறேன் என்கிறானே என்று ஆச்சரியப்பட்டு கொண்டு இருந்தார்கள். அதை இந்த பெண்ணிடமும் சொல்லி இருந்தார்கள். இப்போ பெண் சொன்னால் சரி இவன் வணக்கம் எல்லாத்தையும் வந்து சொல்லு. மதுரையிலே நடத்திய தமிழராட்சி மாநாட்டை பார்க்க வேண்டும் என்று பல போராட்டங்களுக்கு பின்பு இந்த மண்ணிலே வந்து காலடி பதித்தேன். அப்படி இந்த மண்ணுக்கு நான் வந்தபோது எனக்கு இந்த ஊரிலே ஒருவரையும் தெரியாது. இந்த ஊருண்டு நான் சேலத்தை சொல்லவில்லை, தமிழ்நாடு புதுவை எல்லாவற்றையும் சேர்த்தே சொல்லுகிறேன். எனக்கு ஒருவரையும் தெரியாது. அப்படி வந்த எனக்கு இன்றைக்கு இத்தனை உறவுகள் எனக்கு இருக்கின்றன என்று நினைக்கிறோம். மக்கள் பிறவி பெருங்கடலை கடக்க இலங்கையிலிருந்து இந்துமா கடலை கடந்து இராமாயண பெருங்கடலில் அவையோர் மூழ்கி திளைக்க, அதனால் மானுடம் வென்றதம்மா என வெற்றி உரை நிகழ்த்தி மெய்ப்பிக்க இன்றும் வருகை புரிந்துள்ள பெருமைக்கு உரியவரான பெருமைகளில் உயரியவரான கம்பவாரதி ஐயா இலங்கை ஜெயராஜ் அவர்களை விழா பேருரையாற்ற அவையோரின் சார்பாக அன்போடு கேட்டு அவருடைய உரைக்காக அவையை அவரிடம் ஒப்படைக்கிறோம். நன்றி, வணக்கம் என்று நிகழ்ந்து நினைத்து நிகழ்கிறேன். எங்கள் ஊரிலே நான் படிக்கிற காலத்திலே ஒரு சின்ன கதையை எங்களுடைய தமிழ் பாட புஸ்தகத்திலே வைத்திருந்தார்கள். அந்த கதை எனக்கு எப்பொழுதும் ஞாபகத்திலே பதிவாக இருக்கிற கதை, பல இடங்களிலே சொல்லியும் இருக்கிறேன். அந்த கதையை இப்போது சொல்ல வேண்டும் போல் மனதுக்கு தோன்றுகிறது. அந்த கதை என்னவென்றால், ஒரு ஊரிலே ஒரு இளைஞன் இருந்தான். முன்பு இங்கேயும் சொன்னேனோ, கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட தொடர்பு. இன்னும் அதைவிட அதிகம் என்று கூட சொல்லலாம். எனக்கு இங்கே நீங்கள் எல்லோரும் தருகிற அந்த மரியாதையை காணுகிற பொழுது இதெல்லாம் எனக்குத்தானா என்று ஒரு ஆச்சரியம் உருவாகிறது. ஏனென்றால் ஒரு வெற்று இளைஞன் திடீர் பணக்காரனாக மாறிவிட்டான். அவன் தொட்டதெல்லாம் பொன்னாக மாறியது. வியாபாரம் தொடங்கினான், பணமாக கொட்டியது. அந்த திடீர் மாற்றத்துக்கு பிறகு அந்த இளைஞனுடைய வாழ்க்கை நிலை மாறி போயிற்று. பெரிய வீடு வாங்கினான், கார் வாங்கினான், அழகான பெண்ணை திருமணம் செய்தான். இதெல்லாம் செய்துவிட்டு அவன் வாழுகிற பொழுது அவனுடைய வீட்டிலே அவன் ஒரு வழக்கத்தை வைத்திருந்தான். அந்த வழக்கம் என்னவென்று கேட்டால், தினமும் அவனுடைய பூஜை அறையிலே அவன் ஒரு பெட்டி வைத்திருந்தான். அந்த பெட்டியை ஆடினான், பாராட்டினான். ஆகவே கம்பனுடைய புகழை பாராட்ட வேண்டியது ராமனுடைய கடமை என்றபடியால் அவரை நான் தனித்து பாராட்டவில்லை. அந்த இரண்டு பெருமக்கள் திருவடிகளையும் போற்றுகிறேன். இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக வந்து ஒரு தலைவன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய பணிவினாலே காட்டி நிற்கிறார் உள்துறை அமைச்சர் நமசிவாயமையா அவர்கள். அம்மன் அவர்கள், சுசீந்திரகுமார் அவர்கள் இரண்டு பேரும் கம்பன் பணியை முன்னெடுப்பதிலே முன்னின்று உழைத்து வருகிறார்கள். அவர்களிலே சுசீந்திரகுமார் அவர்களுக்கு மட்டும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ராமனுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டிய தேவை இல்லை.
ஏனென்றால் அவர் தன் கடன் செய்கிறார். கடன் செய்கிறவர்களுக்கு எதற்கு பாராட்டு? அது என்ன தன் கடன் என்று நினைப்பீர்கள். ராமனுடைய புகழை நம்முடைய உறுப்புகளுக்குள்ளே உயர்ந்தது தலை, உயர்ந்தது தலை. அதற்கு லட்சணம் என்னவென்றால் வணங்குவதுதான், பணிவதுதான் அதனுடைய லட்சணம். அதனால்தான் மாணிக்க வாசகர் தலையே நீ வணங்காய் என்றார். தன்னுடைய பணிவை காட்டி தன்னுடைய உயர்வை நிரூபித்திருக்கக்கூடிய புதுவை அமைச்சர் அவர்கள் அவர்களுக்கு என்னுடைய அன்பு சார்ந்த நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். புதுவையுடனான என்னுடைய தொடர்பு என்பது ஒரு வெற்று இளைஞனாக இந்த தமிழ்நாட்டு மண்ணிலே காலடி வைத்தவன். முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இல்லை, இப்பொழுது சொன்னதெல்லாம் மறந்து போய்விடுகிறது. எனக்கே மறந்தால் உங்களுக்கும் மறந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு சொல்லுகிறேன். ஒரு ஊரிலே ஒரு ஏழை இளைஞன் இருந்தான். அவனை அந்த ஊரிலே யாரும் மதிப்பதில்லை. அவன் வணக்கம் சொன்னால் யாரும் பதில் வணக்கம் சொல்ல மாட்டார்கள். அவன் வாழ்த்து சொன்னால் அவனுக்கு யாரும் பதில் வாழ்த்து சொல்ல மாட்டார்கள். வறுமையினாலே துவண்டு போயிருந்தான். ஒரு நாள் அவன் வாங்கிய ஒரு பரிசு சீட்டுக்கு திடீரென 1 கோடி ரூபாய் பணம் வந்து சேர்ந்தது. பெருந்தலைவர், அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சுதர்சனம் ஐயா அவர்கள் திருவடிகளுக்கு என் பணிவார்ந்த வணக்கங்கள். எந்த கலையையும் நன்றாக ரசிக்கின்ற அவருடைய துணைவியாரையும் போற்றி பணிகின்றேன். கம்பன் கழகத்தினுடைய உயர்வுக்காக ஓயாமல் பாடுபட்டு வருகிறார்கள் 2 பேர். செயலாளர்களாக இருக்கிற நாங்களும் அப்படித்தான். சில இடத்துல சும்மா சொல்றது, பொய்யுக்கு சொல்றது. தேவான் இன்கலில் சேவிக்க வந்தனன் நாவாய் வேட்டுவன் நாயடியேன் என்று சொன்ன உடனே லட்சுமணன் அதனுடைய அறிவு கூர்மை என்பது தேவையில்லாத எல்லைக்கு போய்கொண்டிருக்கிறது. விஞ்ஞான வளர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சி என்று ரொம்ப பெருமைப்படுகிறோம். அது நமக்கு செய்திருக்கிற அழிவை பற்றி யாரும் சிந்திப்பதில்லை. சில காலத்துக்கு முன்பு நான் பல இடத்திலே சொல்லியிருக்கிறேன், வானொலி செய்தி கேட்கிற பொழுது சொன்னார்கள், பிரிட்டிஷ் விஞ்ஞானி மானுடம் வென்றதம்மா என்றால் நாங்கள் பல பேர் நினைப்போம் மனிதர்கள் வென்றார்கள் என்று நினைப்போம். கம்பன் அப்படி பாடவில்லை. அப்படி என்றால் மனிதர்கள் வென்றாரம்மா என்று பாடியிருப்பான். அவன் மானுடம் வென்றதென்றான். மனிதர் வெற்றி முக்கியம் அல்ல, மனிதத்தினுடைய வெற்றி முக்கியம் என்று கம்பன் நினைத்தான். இன்றைக்கு மனிதர்கள் வென்று கொண்டிருக்கிறார்கள், மனிதம் தோற்றுக்கொண்டிருக்கிறது. மனிதர்கள் வென்று கொண்டிருக்கிறார்கள், மனிதம் தோற்றுக்கொண்டிருக்கிறது. காற்று நஞ்சாகிவிட்டது. நான் பல இடங்களிலே சொல்லி வருகிறேன், காற்று நஞ்சாகிவிட்டது, குடிக்கிற தண்ணீர் நஞ்சாகிவிட்டது. மக்கள் புகழுக்காக விழா எடுக்கிறார்கள் என்று சொல்ல என்னையும் அப்படித்தான் சொன்னார்கள். கம்பன் விழாவினாலே என்ன பயன்? கேள்வி நியாயமான கேள்வி, பதில் சொல்ல தெரிந்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் விழா எடுக்கக்கூடாது. ஏன் கம்பன் விழா? பாண்டிச்சேரியிலே பேர்பட்ட அரச விழா நடக்கிறது தெரியுமா? அது உண்மையிலே அது அரச விழாதான். ஒவ்வொரு பகுதியிலேயும் அவர்களுடைய அந்த அரச செல்வாக்கு தெரியும். அந்த கம்பன் விழாவிலே இப்படி கம்பன் விழாக்களை எல்லாம் ஏன் எடுக்கிறார்கள் என்றால், நான் ஒன்றே ஒன்றை சொல்லுகிறேன், மனிதர்களிடம் நெஞ்சாகிவிட்டது. யார் செய்த கொடுமை? மனிதர்கள் செய்த கொடுமை. மற்ற எந்த ஜீவராசியலும் அதை செய்யவில்லை, நாங்கள் தான் செய்தோம். ஏனென்றால் மனிதனுக்கு தன் வெற்றி முக்கியமே தவிர மனிதத்தினுடைய வெற்றி முக்கியம் இல்லை என்று ஆகிவிட்டது. அந்த மனிதம் வெல்ல வேண்டும் என்று கம்பன் நினைக்கிறான். அந்த மனிதன் அதனாலே தான் சுக்ரீவனை வைத்துக்கொண்டு சொல்கிறான், ஆறுகோள் சடிலத்தானும் அயனும் என்று இவர்களாதி வேறுகுல குழுவையெல்லாம் மானுடம் வென்றதம்மா என்று பாடினான். மானுடம் வெற்றி பெற வேண்டும், நாங்கள் மானுடத்தை வெற்றி கொள்ள செய்வதே இல்லை. 1000 சன்னதும் அவன் சரி என்று கொண்டு போய் அந்த துண்டை தேடி அவர் கையிலே கொடுத்துட்டான்.
அந்த பெரிய மனிதனுடைய அந்த உயர்வை நினைத்து பார்க்கிறேன். அந்த துண்டு கையிலே போனதும் அந்த பெரிய மேடை, அத்தனை லட்சம் மக்கள் அத்தனையும் விட்டுவிட்டு படியிலே கடகடகடன்று இறங்கி எங்களை தேடி வந்தார். அதுதான் அவருடைய பண்பாடு. அன்றைக்கு அவர் பாதம் தொட்டேன், இன்றைக்கு வரையும் கம்பனை தொட்டு கொண்டிருக்கிற வாய்ப்பு எனக்கு தந்திருக்கிறார். கம்பனுக்கு அப்படி என்ன சிறப்பு? இன்றைக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள், நான் அதற்குள்ளே போயாக வேண்டும். மானுடம் வென்றதம்மா, ஆயிரம் பிரச்சனைகள், ஆயிரம் வெறுப்புகள், நாளுக்கு நாள் இதை வளர்த்து கொண்டிருக்கிறோமே தவிர அன்பை யாராவது வளர்த்தோமா? கம்பனை படிக்கிறோம் படிக்கிறோம் என்று சொல்கிறோமே தவிர கம்பனை என்ன பயன்படுத்தினோம்? பல பேர் என்னை கேட்பார்கள், யாழ்ப்பாணத்திலே போர்க்காலத்திலே கம்பன் விழாக்களை நடத்தினோம். ஐயா சொன்னார்கள், போர்க்காலத்திலே கம்பன் விழாக்களை நடத்தினோம். அப்போல்லாம் எனக்கு திட்டு, என்னை திட்டுவார்கள் பல பேர், கம்பன் விழாவாலே என்ன பயன், இது ஏன் சும்மா எல்லாரும் ஒரு விளையாட்டாக பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்பார்கள். அதுக்கு அந்த கேள்வியிலே அறிவு, மற்றது உணர்வு. நம்முடைய இயக்கம் அறிவினாலேயும் இயங்குகிறது, உணர்வினாலேயும் இயங்குகிறது. இந்த அறிவு உணர்வு இரண்டும் எப்பொழுதும் சமப்பட்டிருக்கும் மட்டும் மானுடம் வெல்லும், அதை புரிந்து கொள்ளுங்கள். அறிவை விட உணர்வு அதிகரிக்கவும் கூடாது, உணர்வை விட அறிவு அதிகரிக்கவும் கூடாது. ரெண்டும் சமப்படுகிற பொழுதுதான் மானுடம் வெற்றி பெறும். இன்றைக்கை சாகடித்து விட்டோம், உணர்வை சாகடித்து விட்டோம். அறிவும் உணர்வும் அவசியம். அதனால் தான் நம் பெரியவர்கள் சொன்னார்கள், எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும். எண்ணும் எழுத்தும் என்பது அறிவும் உணர்வும், மறந்து போகாதீர்கள். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்றான் வள்ளுவன். எண் என்பது அறிவு, எழுத்து என்பது இலக்கியம், அதாவது உணர்வு. இன்றைக்கு அறிவு ரொம்ப ரொம்ப எல்லை தாண்டி போய்கொண்டிருக்கிறது. நான் இந்த மேடை விட்டார்களாம், நான் சொல்லுகிற இந்த வார்த்தையினுடைய பாரம் உங்களுக்கு புரிகிறதா? ஒரு பிள்ளை என்றால் ஒரு அப்பா ஒரு அம்மா அப்படித்தானே எங்களுக்கு தெரியும். ரெண்டு பெற்றோர் கூடிய பிள்ளையைத்தான் தெரியும். மூன்று பெற்றோருக்குரிய பிள்ளையை பெற வைத்திருக்கிறார்கள், அதாவது ரெண்டு அப்பா ஒரு அம்மா அல்லது ரெண்டு அம்மா ஒரு அப்பா, இப்படி சேர்த்து ஒரு பிள்ளை. அட பைத்தியக்காரா, இதில் நீ என்ற ஆராய்ச்சி பண்ணி, இது விஞ்ஞானத்திலே நடக்கிற வம்பு. இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்பு ஒரு செய்தி கேள்விப்பட்டு திகைத்து போனேன். விஞ்ஞானிகள் பண்ணி கொண்டிருக்கிற கூத்துக்கு சொல்கிறேன், என்ன செய்கிறார்கள், மனித விந்தை எடுத்து ஒரு கொரில்லாவுக்குள்ளே செலுத்தி அது குழந்தை பிறக்கமா என்று ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். மனித விந்தது போல் பல பேர் உணர்வார்கள். இப்போ இந்த கம்பெனி விழாவுக்கு எத்தனை லட்சம் ரூபாய் செலவழித்திருப்பார்கள், இத்தனை பணத்தை செலவழித்து இந்த கம்பன் விழா தேவைதானா? இது கொஞ்சம் பேருக்கு வேலை இல்லை. புலவர் ராமன் அவர்கள் தமிழை படித்து விட்டார், அவருக்கு விழா நடக்காமல் இருக்க முடியாது. சுசீந்திர குமார் அவர்களும் அவரோடு சேர்ந்தவர், அதப்படி தான் இருப்பார். ஐயா போன்ற பெரியவர்கள் தலைவர்களாக இருக்கிறார்கள், இவர்களுக்கெல்லாம் வருஷம் ஒரு விழா நடத்த வேண்டும், அவ்வளவுதான். அப்படித்தானே சொல்லுகிறார்கள், திட்டுகிறவன் அப்படித்தான் சொல்ல. இவர்களுக்கு புகழ் தேசத்திலே சொல்லலாம் என்றார். அதுக்கெல்லாம் சந்தர்ப்பமே இல்லை. இன்னும் சுருக்கமாக, ஒரு வருஷம், ஒரு மாதம், பத்து நாள், இவருக்கு கோபம் வந்துவிட்டது. இப்போ என்ன உனக்கு ராமாயணத்தின் சுருக்கமாக சொல்ல வேண்டும்? கையிலே ஒரு பழத்தை எடுத்தார், ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்தார் கையிலே. இதை மேலே போட்டு கீழே வர்றதுக்குள்ள ராமாயணம் சொல்கிறேன் கேட்குறியான்ட்டார். இது நல்லா இருக்கே சொல்லுங்களேன்னு என்றான்.